சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. என்ன ஒரு அருமையான கர்த்தருடைய வாக்கு தத்தம்! கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு பாவி இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவன், அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அவர்களை பாதுகாக்க, வழிநடத்த, பலப்படுத்த நோக்கமாயிருக்கிறார். உடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு நேரிடும் துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், விபத்துகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக அவர்களை அவை அந்த சூழ்நிலைகளில் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது உடனடியாக அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அம்மையால் என்ன ஒரு அருமையான பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். யோபு 36:7 அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவளுடைய ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். இவை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று கொண்டிருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் மிக பெரியவைகள். ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறும்படியாக அவளுக்கென்று தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய செவிகள் எப்பொழுதும் அவர்களுக்காக அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நிறுத்தவும் ஸ்தாபிக்கவும் ஸ்திரப்படுத்தவும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த தேவனை அண்டிக் கொள்வதை தவிர இந்த உலகத்தில் வேறொரு உண்மையான ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை என்பது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தேவனை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் எப்பொழுதும் நம்மை வைத்துக் கொள்வோம். அவருடைய பாதுகாப்பு உண்மையானது. அவருடைய உதவியும் ஒத்தாசையும் மாறாதது. நன்றி.